ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடி வளர்ச்சியை வந்து நல்லா தூண்டி தரக்கூடிய ஒரு அருமையான ரெமெடி தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதை ரெடி பண்ணி நீங்கள் ஹேரில் தடவுறப்போ உங்கள் முடியை நல்லா அடர்த்தியாக நல்லா கருமையாக மாற்றி கொடுக்குறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் நான் வந்து என்ன பொருள் சேர்த்துருக்கேன், எந்த பக்குவத்துக்கு சேர்த்துருக்கேன் அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனல் கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காண்டி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயம் தான் எடுத்துக்கோம். இன்றைக்கி முடி வளர்ச்சியை நல்லா தூண்டி தரக்கூடிய ஒரு அருமையான ஹேர் பேக் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காண்டி தான் நம்ம வந்து வெங்காயம் வந்து எடுத்துருக்கோம் அப்படின்னே சொல்லலாம். இந்த பேக்கை வெங்காயத்தை வச்சு நம்ம பயன்படுத்தி நம்ம செய்கிறப்ப முடியை நல்லா அடர்த்தியாக, முடி உதிர்தல் ப்ராப்ளங்களை கட்டுப்படுத்தி, முடியில் எந்த ப்ராப்ளங்கள் இருந்தாலும், முடி உதிர்தலில் இருந்து இளநரை, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிளவுபட்ட முடி, பூச்சி வெட்டு முடிகள், இந்த மணிக்கு எந்த ப்ராப்ளங்கள் இருந்தாலும் அதை நீக்கி முடி வளர்ச்சியை வந்து நல்லா தூண்டி கொடுக்குறதுக்கு இந்த வெங்காயம் வந்து ஒரு ஹைலைட்டானது. இன்றைக்கி அதுக்காண்டி தான் நம்ம வெங்காயம் வந்து எடுத்துருக்கோம். இப்போ வெங்காயத்தோட தோலை வந்து நம்ம நல்லா கட் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம். ஒரு ஆள் ஹேருக்கு ஆஃப் வெங்காயம், பல்லாரி வெங்காயம் தான் கரெக்டாக இருக்கும். சின்ன வெங்காயம்லாம் எடுக்கிறீங்கனாலும் தாராளமாக எடுத்துக்கலாம், அதுவும் முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே நல்லது. அதனால் ஒரு நாலு வெங்காயம், சின்ன வெங்காயம் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயத்தோட தோலை வந்து கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கிட்டோம். இப்போ வெங்காயத்தை நமக்கு ஒரு அரை வெங்காயம் வந்து கரெக்டாக இருக்கும் ஒரு ஆள் ஹேருக்கு நம்ம பண்ணுறனால. வெங்காயத்தை வந்து கட் பண்ணிவிட்டு எடுத்தாச்சு. ஒரு ஆஃப் வெங்காயம் வந்து போதும். அதை நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ஜூஸ் பக்கத்தில் எடுத்துக்கலாம். இல்லை மிக்சியில் போட்டு அரைக்க போகிறேன் அப்படின்னாலும் அப்படியே ஆஃப் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ நான் வந்து ஸ்க்ரப் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறேன். இப்போ வெங்காயத்தை வந்து நல்லா நம்ம ஸ்க்ரப் பண்ணி விட்டு எடுத்து வச்சுக்கிட்டோம். இதை நம்ம ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயத்தை நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டு எடுத்தாச்சு. இதை நல்ல ஒரு க்ளீனான பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். இந்த பேஸ்ட்டு கரெக்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லை 1.5 டேபிள் ஸ்பூனுக்கு இருந்தாலே போதும். சேர்த்து தண்ணி ஒரு 1.5 டேபிள் ஸ்பூனுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இது கூட நம்ம ஆட் பண்ணக்கூடியது கருவேப்பிலையோட பொடியை தான். கருவேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேரில் தடவுறப்போ முடியை நல்லா அடர்த்தியாக மாற்றி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கருமையாக முடியில் வந்து எந்த ப்ராப்ளமும் அதை நீக்கி முடியை நல்லா கருமையாக மாற்றி கொடுக்குறதுக்கு ஒரு அருமையான ஒரு பொருள் கருவேப்பிலை வந்து. அடுத்து கருவேப்பிலையை தொடர்ந்து நம்ம எடுக்கக்கூடியது நெல்லிக்காயோட பொடி தான். இந்த நெல்லிக்காய் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹேரில் தடவுறப்போ உங்கள் முடியை நல்லா அடர்த்தியாக மாற்றி கொடுக்கும். முடி உதிர்தலை கட்டுப்படுத்தி முடியோட வேர்க்கால்களை வந்து பலப்படுத்தி கொடுக்குறதுக்கு இது வந்து ஒரு ஹைலைட்டானது இந்த நெல்லிக்காய் வந்து. அதுக்காண்டி தான் நம்ம நெல்லிக்காயோட பொடியவும் எடுத்துருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது கூட நம்ம ஆட் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா வேப்பிலை பொடி தான். இது ஹேரில் இருக்கக்கூடிய அந்த பெயின் பொடுகு, அதுக்கப்புறம் அரிப்புத்தன்மை, முடியில் ஏற்படக்கூடிய அரிப்புகள்னு சொல்லி எல்லாத்தையுமே சரி பண்ணி கொடுக்கும் இந்த வேப்பிலையோட பொடி வந்து. இப்போ நம்ம ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு வேப்பிலை பொடி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா
டீஸ்பூனுக்கு நெல்லிக்காயோட பொடி, அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலையோட பொடி, சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு ஒரு அருமையான பக்குவத்தில் நமக்கு ஹேர் பேக் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது கூட லாஸ்ட் ஃபைனலாக நம்ம ஆட் பண்ணக்கூடியது ஆலிவ் ஆயில் தான். இதை நம்ம ஹேரில் தடவுறப்போ முடியை வந்து நல்லா சாஃப்டாகவும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய பிசு பிசுப்பு தன்மை, சில பேருக்கு முடியில் வந்து அப்படியே பிசு பிசுன்னு இருக்கும் அது எல்லாத்தையும் நீக்கி கொடுக்கும் இந்த ஆலிவ் ஆயில் வந்து. இப்போ ஒரு 4 சொட்டுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா ஆலிவ் ஆயிலையும் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கோங்க. ஒரு அருமையான பக்குவத்தில் நமக்கு ரெமடி வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். இதை என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஹேரில் எல்லா இடத்துலையும் பார்க்க முடியும் ஃபஸ்ட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1.5 மணி நேரம் நல்லா ஊற விடணும். ஊற விட்டுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஷீயக்காய் இல்லை ஷாம்பூ போட்டு உங்கள் ஹேரை வாஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் முடி நல்லா அடர்த்தியாக நல்லா கருமையாக மாற்றி கொடுக்கும். முடியில் எந்த விதமான ப்ராப்ளங்கள் இருந்தாலும் அதை கண்டிப்பாக சரி பண்ணி கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் பண்ண இந்த ரெமடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்ம சேனலை போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாளைக்கு இதே மணிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.